சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறேன்னா, இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ தான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் அப்படின்னு தான் சொல்ல முடியும். உங்களெலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேடிஎம் யூசர்ஸ், ஃபோன்பே, கூகுள் பே இந்த மாதிரி யூசர்ஸ் தான் இருப்பீங்க. இதில் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பற்றி நிறையா பேர் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த டயத்தில். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன ஒரு இது நடந்திருக்கு, இன்சிடெண்ட் மாதிரி. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் பார்த்தீங்கன்னா கூகுள் பே இந்த மாதிரி ஜிபே நிறையா பேடிஎம் நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஃபோன்பேலாம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இப்போ நடந்ததுதான், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஜிபே மூலம் ஒரு 100,000 வந்து அவர் அக்கௌண்ட்லேருந்தே எடுத்திருக்காங்க. 100,000 வந்து அவர் கூகுள் பேலேருந்து எடுத்திருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஜிபேயில் வந்து 300 வந்து அவர் ஃப்ரெண்டுக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காரு. அந்த சென்ட் ஆயிடுச்சு. அவருக்கு வந்து கேஷ் வந்து இது வந்து டெபிட்மெண்ட் ஆகிருக்கு. ஆனால் அவர் ஃப்ரெண்டுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து போகலை. அந்த கேஷ் மட்டும் வந்து டெபிட் ஆயிடுச்சு அப்படின்னு காமிக்குது. அவர் ஃப்ரெண்டுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து போகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சில நேரம் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் பே இந்த மாதிரி ஃபோன்பே பேடிஎம் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வர் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, இல்லை சர்வரே கிடைக்காது, இல்லைன்னா பேங்க்கில் பார்த்தீங்கன்னா சர்வர் வந்து கிடைக்காது. சில நேரம் உங்களுக்கு ஆன்லைன் டிரான்சாக்ஷனே நடக்காது. நீங்கள் அனுப்புனீங்களாலும் ரீகனெக்ட் அந்த மாதிரி நிறைய ஆகும் இந்த கூகுள் பேயில். அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் சர்வர் கிடைக்கல. அதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கஸ்டமர் சில பேர் வந்து ஒரு 3 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களே சென்ட் ஆயிரும் 3 அப்புறம். அப்படி இல்லைன்னா சில பேர் விட்டுருவாங்க, 3 அப்புறம் வந்துடும் அப்படின்னு சொல்லி. அதுலேயும் சில பேர் வந்து கஸ்டமர் கேருக்கு வந்து ஃபோன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கஸ்டமர் ஃபோன் காலுக்கு வந்து அவர் போய் கூகுளில் போய் இது கூகுள் பே கஸ்டமர் கேர் அப்படின்னு போய் கூகுளில் சர்ச் பண்ணியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபேக் கால்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் கிடைக்கும். அந்த ஃபேக் கால்ஸ் தெரியாமல் ஃபேக் கால் நம்பருன்னு தெரியாமல் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இது எப்படி வந்து நாங்கள் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸு, ஏடிஎம் டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுங்கள், எங்கள் டீமுக்கிட்ட நாங்கள் கொடுத்து உங்களுக்கு வந்து இப்போவே நான் வந்து ஃபண்டை வந்து ரீஃபண்ட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்பி பார்த்தீங்கன்னா இவரோட அமௌண்ட்டு இது அமௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் எல்லாமே கொடுத்துருக்காரு. கொடுத்த 10 இவர் அக்கௌண்ட்லேருந்து 100,000 திருடிட்டாங்க. இவர் அக்கௌண்டில் பார்த்தீங்கன்னா 0 தான் இருந்திருக்கு. இப்போ கொடுத்த 10 டீட்டெயில்ஸ் கொடுத்தோன்னே 100,000 வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து இந்த வீடியோனே சொல்ல முடியும். இந்த மாதிரி நிறையா ஃபேக் கால்ஸ் எல்லாம் வந்து கூகுளில் வந்து இருக்குது. மறக்காமல் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து இந்த இதை வந்து யூஸ் பண்ணாதீங்க. கூகுளில் போய் கஸ்டமர் கேர் நம்பர்னு டைப் பண்ணுறதெல்லாம் விட்டுருங்க. அந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா கூகுள் பேயில் செட்டிங்ஸில் போய் நீங்கள் உங்களுக்கு வந்து அதுலேயே வந்து இருக்கும் ஹெல்ப் சப்போர்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். அதில் போய் நீங்கள் வந்து அவங்களுக்கு காலம் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை அவங்களே வந்து உங்களுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்து கால் அட்டன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி கூகுளில் போய் சர்ச் பண்ணி கஸ்டமர் கேர் வந்து எனக்கு எடுக்காதீங்க. நிறைய ஃபேக் நம்பர்ஸ் இருக்குது கூகுளில். அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே இதுலெல்லாம் வந்து சப்போர்ட்டு ஹெல்ப் இந்த மாதிரி நிறையா இருக்கும். அதில் போய் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோன்னு சொன்னேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நான் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.